உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். மனிதவள அமைச்சர் வா சிவகுமாருக்கு ஊழல் தடுப்பு ஆணையம் அழைப்பு. மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் ஊழல் தடுப்பு ஆணையத்தால் அழைக்கப்பட்டுள்ளார். இன்று காலை 10 மணி அளவில் சிவகுமார் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய தலைமை அலுவலகத்துக்கு சென்றார். 97 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான அந்நிய தொழிலாளர் தருவிப்பு தொடர்பான ஊழல் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணைக்கு உதவுவதற்காக சிவகுமார் அழைக்கப்பட்டார். புதன்கிழமை தொடங்கி இதுவரையில் சிவகுமாரின் 3 அதிகாரிகள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். நாளை வரையில் அவர்கள் மீதான விசாரணை தொடரும் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி அறிவித்துள்ளார். மனிதவள அமைச்சில் இருந்து மகேஸ்வரி சுகுமாரன் உட்பட மூவர் நீக்கம். மனிதவள அமைச்சர் வா சிவகுமாரின் அந்தரங்க செயலாளர் மகேஸ்வரி, சிறப்பு அதிகாரி சுகுமாரன் மற்றும் பெயர் குறிப்பிடாத மேலும் ஒருவர் என மூவர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய விசாரணைக்காக சென்ற மனிதவள அமைச்சர் சிவகுமார் தனது அலுவலகம் திரும்பிய பின்னர் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளார். சிவகுமார் மூவரை நீக்கம் செய்திருப்பதை மலேசிய கினி இணைய செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் அந்த 3வது நபர் யார் என்பது குறித்து இன்னமும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. மகேஸ்வரி சுகுமாரன் மற்றும் இப்போவைச் சேர்ந்த வணிகர் ஒருவர் என மூவரை ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரித்து வருகிறது. இப்போவைச் சேர்ந்த அந்த 3வது நபர் மனிதவள அமைச்சில் பணியாற்றவில்லை. ஆனால் அமைச்சிலிருந்து மூவரை நீக்கியிருப்பதாக கூறப்படுவதால் யார் அந்த 3வது நபர் என்ற கேள்வி எழுகிறது. இவர்கள் நீக்கம் நிரந்தரமானதா அல்லது தற்காலிகமானதா என்பது குறித்த தகவல் விரைவில் வெளியிடப்படும் எனவும் நம்பப்படுகிறது. போலீஸ் தினத்தை முன்னிட்டு இப்போ மகாமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு. போலீஸ் தினத்தை முன்னிட்டு இப்போ மகாமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேராவில் போலீஸ் பிரிவில் பணிபுரிந்து வரும் இந்திய போலீஸ் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சித்திரை புத்தாண்டில் நடைபெற்ற இந்த வழிபாடு காலையில் கும்ப பூஜையுடன் தொடங்கி மாலையில் அபிஷேக ஆராதனை நிறைவுற்றது. மாநில குற்றப்புலனாய்வுத்துறை பிரிவில் பணிபுரிந்து வரும் டிஎஸ்பி சுரேஷ்குமார் தலைமையில் இந்த வழிபாடு நடைபெற்றது. இந்த வழிபாடு ஆண்டுதோறும் நடைபெறுவதாகவும் இம்மாநிலத்தில் பணிபுரிந்து வரும் போலீஸ் அதிகாரிகளிடம் நெருக்கமான உறவை கொண்டிருக்க இந்த வழிபாடு வழிவகுப்பதாகவும் சுரேஷ்குமார் வழிபாட்டுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் இம்மாநிலத்தில் நீண்ட காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பலர் கலந்து கொண்டது மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் இந்த துறையில் சிறந்த சேவை வழங்கி வந்துள்ளதையும் அவர் நினைவு கூர்ந்தார். இதில் கலந்து கொண்ட வழக்கறிஞர் பாலசுந்தரம், இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபா தலைவர் எம் விவேகானந்தா ஆகியோருக்கு சிறப்பு செய்யப்பட்டது. கேஎல் தவா விமான கட்டணம் 3,138 வெள்ளியா? கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் இருந்து சபா மாநிலத்தின் தாவாவ் நகருக்கு மலேசியன் ஏர்லைன்ஸ் விமான கட்டணம் 3,138 வெள்ளியாக உயர்த்தப்பட்டிருப்பது போக்குவரத்து அமைச்சின் நம்பகத்தன்மை மீதான சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரையிலான வழக்கமான கட்டணத்தை காட்டிலும் இந்த உயர்வான கட்டணத்தை போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் ஏன் கவனிக்கவில்லை என கேள்வி எழுப்பப்படுகிறது. தீபகற்ப மலேசியாவில் வேலை பார்க்கும் சபா மற்றும் சபா மாநில தொழிலாளர்கள் பெரும் பணக்காரர்கள் அல்ல. நோன்பு பெருநாளை கொண்டாட அவர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கு இந்த கட்டணம் தடங்களை ஏற்படுத்தி வருகிறது என மாசிசா தேசிய தலைவர் வி காசியோங் கருத்துரைத்துள்ளார். கினபத்தாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ புங் மொக்தார் ராடின் போக்குவரத்து அமைச்சு என்ன செய்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள ஆண்டனி லாக், வி காசியோங் குறிப்பிடும் கட்டணம் என்பது வர்த்தக பயணத்திற்கு ஆனது, அது சாதாரண வகுப்புக்கானது அல்ல. சாதாரண வகுப்புக்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துவிட்டன. எஞ்சியிருப்பது வர்த்தக வகுப்புக்கான டிக்கெட்டுகள் மட்டுமே என கூறியுள்ளார். வர்த்தக வகுப்புக்கான டிக்கெட் என்றாலும் கூட அது இத்தனை உயரத்துக்கு விற்கப்பட வேண்டுமா என பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பி உள்ளனர்.
இந்த விலையில் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு விமான பயணம் செய்துவிடலாம். போக்குவரத்து அமைச்சர் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் பேச்சாளராக மாறிவிட்டாரா எனவும் கேள்வி எழுப்பப்படுகிறது. மைக்ரோ சிறு தொழில் வளர்ச்சிக்காக 8.3 பில்லியன் வெள்ளி செலவு. மைக்ரோ எனப்படும் சிறு தொழில் கடன் உதவிக்காக இதுவரையில் 8.3 பில்லியன் வெள்ளி கடனாக வழங்கப்பட்டுள்ளது என தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துறை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி அறிவித்துள்ளார். தஞ்சோங் மாலிமில் நடைபெற்ற பேரா மாநில தொழில் முனைவர் தினத்தை தொடக்கி வைத்து ஆற்றிய உரையின் போது அவர் மேற்கண்டவாறு பேசியுள்ளார். 1998 தொடங்கி இவ்வாண்டு மார்ச் மாதம் வரையில் சிறு தொழில் வளர்ச்சிக்காக 8.3 பில்லியன் வெள்ளி செலவிடப்பட்டுள்ளது. சிறு தொழில் வளர்ச்சிக்கான கடனாக இத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 170 கிளைகள் வாயிலாக வழங்கப்பட்ட இந்த உதவியின் மூலம் 752,177 மலேசியர்கள் பலனடைந்துள்ளனர். தெக்குன் நேஷனல் வாயிலாக வழங்கப்படும் இந்த உதவி சிறு தொழிலில் முன்னேற நினைக்கும் மலேசியர்களுக்கு பெரிய அளவில் உதவி உள்ளது. பேரா மாநிலத்தில் மட்டும் 546 மில்லியன் வெள்ளி செலவிடப்பட்டுள்ளது. இந்திய சமுதாய தொழில் முனைவர் மேம்பாட்டுக் கழகத்தின் வாயிலாக 52.8 மில்லியன் வெள்ளி வழங்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறினார். தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. சூலியா லவ் லேன் சாலைகளின் இரைச்சல். பினாங்கு, சூலியா மற்றும் லவ் லேன் சாலைகளில் உள்ள இரைச்சல் குறைக்கப்படும் என மாநிலத்திற்கான அடுத்த மேயர் டத்தோ ஆந்தனி ராஜேந்திரன் அறிவித்துள்ளார். மே மாதம் 5 முதல் பினாங்கு மாநிலத்தின் புதிய மேயராக பொறுப்பேற்றுக் கொள்ளும் டத்தோ ஆந்தனி ராஜேந்திரன் நகர மண்டபத்தில் 100 பொதுமக்களை சந்தித்தார். இச்சந்திப்பின் போது சம்பந்தப்பட்ட 2 சாலைகளிலும் அமைக்கப்பட்டுள்ள கடைகளில் இருந்து இரைச்சலை ஏற்படுத்தும் வகையில் பாடல்கள் ஒளிபரப்பப்படுகின்றன. இந்த நிலையானது இங்கு வரும் சுற்றுப்பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருவதாக அவரிடம் முறையிடப்பட்டது. ஏற்கனவே இவ்விவகாரம் குறித்து தமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதால் சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு நினைவுறுத்தல் அனுப்பப்பட்டுவிட்டதாக அவர் கூறினார். இரைச்சலை கட்டுப்படுத்தும் வகையில் ஒலிபெருக்கியின் சத்த அளவை குறைத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுவிட்டது என்றார் அவர். இதனிடையே பினாங்கு மாநிலத்தில் உள்ள பாரம்பரிய கட்டடங்கள் அனைத்தும் நிலைநிறுத்தப்படும் எனவும் அவர் பேசினார். யுனெஸ்கோ அமைப்புடன் ஒத்துழைப்பை கடைபிடித்து பினாங்கு தீவில் உள்ள பழங்கால கட்டடங்கள் நிர்வகிக்கப்பட்டு வருவது உறுதி செய்யப்படும் எனவும் அவர் கூறினார். லைசன்ஸ் இன்றி பட்டாசுகளை விற்ற 120 பேர் கைது. லைசன்ஸ் இன்றி பட்டாசுகளை விற்ற 19 பேர் கைது செய்யப்பட்டு இருப்பதாக போலீஸ் அறிவித்துள்ளது. புகிட் அமான் போலீஸ் செயலாளர் நோர்சியா சடருடின் வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக மேற்கண்டவாறு கூறினார். மார்ச் மாதம் 28 தொடங்கி ஏப்ரல் மாதம் 9 வரையில் இக்கைது சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 3.3 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான பட்டாசுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 1957 அபாயகரமான வெடிப்பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 10,000 வெள்ளி அபராதமோ 7 சிறை தண்டனையோ அவர்களுக்கு விதிக்கப்படலாம் அல்லது 2 ஒரு சேர வழங்கப்படலாம் என அவர் கூறினார். சூடான் நாட்டில் மலேசியர்கள் பாதுகாப்பாக உள்ளனர். சூடான் தலைநகர் கர்த்தோமில் உள்ள பெட்ரோனாஸ் குடியிருப்பு வளாகத்தில் உள்ள மலேசியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக பெட்ரோனாஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. சூடான் இராணுவத்திற்கும் ரெப்பிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ் எனப்படும் ஆயுதமேந்திய கிளர்ச்சி படைக்கும் போர் நடைபெற்று வருகிறது. அங்கு போர் ஏற்பட்டுள்ள சூழலில் பெட்ரோனாஸ் பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோனாஸ் குடியிருப்பு வளாகத்தில் அமைந்துள்ள மலேசிய தூதரக பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர். சூடானின் பக்கத்து நாடான சாட் தனது எல்லையை மூடியுள்ளது.
ஐரோப்பிய யூனியன், அமெரிக்கா, பிரிட்டன், சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் போரை உடனடியாக நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டுள்ளன. பெட்ரோனாஸ் குடியிருப்பில் உள்ள அனைத்து மலேசியர்களும் தற்போது பாதுகாப்பாக உள்ளனர். அவர்களை அணுக்கமாக கண்காணித்து வருவதாகவும் பெட்ரோனாஸ் அறிவித்துள்ளது. நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.